ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்சடைல் பிரியா. ஸோ இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய். அண்ட் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ காய்ஸ், இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ நான் ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து என்னோட ஜாப்பை வந்து நான் க்யூட் பண்ணதுக்காக. வீடியோவில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க டைட்டில் நான் என்னென்ன போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாட் ஐ ஹாவ் லேர்ன்ட் இன் திஸ் இயர் 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுருக்கலாம், நிறைய விஷயங்கள் எழுந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம், மெமோரிஸாக இருந்திருக்கலாம். இந்த இயரில் நிறைய விஷயங்கள் இப்படி வந்துட்டு ஒரு சர்க்கல் மாதிரி நம்ம மாற்றவே முடியாது. அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும், மேலே வந்து அது சுற்றிட்டே இருக்க விஷயத்தில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும். கஷ்டம் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்கும், சோகம் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த நிறைய விஷயங்களை நாங்கள் போயிட்டு வருவோம். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையுமே தாண்டினா தான் அது வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுறதுனால உங்களுக்கு போராக இருந்தால் நம்ம அனுப்பிச்சுக்கோங்க. பட் இது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் மெயின் டாபிக் வந்துடலாம். என்னென்னா, வாட் ஐ ஹாவ் லேர்ன்ட் இன் திஸ் இயர் 2021. ஸோ நான் என்ன கற்றுன்னு இருக்கப்போ, ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன கற்றுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இவ்வாழ்க்கையிலே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என் மேலே மை செல்ஃப் நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. பட் மிச்ச விஷயத்தில் ஃபேமிலியாகவே இருக்கட்டும், அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கட்டும், மிச்ச விஷயத்தில் வந்து எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து வச்சுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அட்ஸ் எ லாட். இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நடந்திருந்தால் தயவு செஞ்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் வைக்காதீங்க. ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. அண்ட் ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு நல்ல லெவலுக்கு போனோம், அது எல்லாருக்குமே இருக்கும் தான். ஆனால் வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஹர்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம், அது பாட்டுக்கு போகட்டும். என்ன வருதோ அது கண்டிப்பாக வரும், என்ன போகுதோ அது கண்டிப்பாக போயே போகும். நாங்கள் எதுவுமே தடுக்கிற மாதிரி இருந்தேன் இந்த லைஃப்பில். ஸோ அதனால வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஸோ நான் செகண்ட் விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கர்னஸ் தான். ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே கோபங்கள் வரும் தான் செய்யும், எனக்கும் கோபம் நிறையவே வரும். ஆனால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஹேங்கர்னஸ் வந்துட்டு ஒரு நிம்மதி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த கோபத்தை வெளிப்பாட்டுட்டால் மனசில் எதுவுமே வச்சுக்க முடியாது, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ ஆனால் அந்த கோபம் வந்துட்டு எந்த டைமில் வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம கையில் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோவத்தை ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தாக்கா அது சரி இருக்காது, அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும் ஹர்ட்டாகவும் நம்மளுக்கு வராது. தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். ஸோ பேஷன்ஸ், வெயிட் பண்ணுங்கள், பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்தே வரும். ஸோ அதனால் வந்து நான் வந்து பேஷன்ஸாக இருக்கலாம், எனக்கு பேஷன்ஸே கிடையாது, ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஒரு விஷயம் நான் நினச்சா அந்த விஷயம் சீக்கிரமாக நடந்துடணும், அப்படி இல்லைனா கோவம் வரும், டென்ஷன் ஆகும். ஆனால் அது நிலைக்காது, என்ன மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இனிமேல் வந்து பொறுமையாக இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு விஷயம் கற்றுன்னு இருக்கேன். நாலாவது விஷயம் நான் என்ன கற்றுட்ருக்கேன்னா, பாசிட்டிவ். என்ன விஷயம் வந்தாலும் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு ஜாப் குவிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஜாப் எனக்கு கிடைக்குது, அந்த ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணனா எனக்கு கிடைக்காது, எதுக்கு நாம்ளே வந்து நம்ம மேலேயே டவுட் படுறது. ஃபஸ்ட்டு நம்மளை டவுட் படுறத நம்ம விட்டுடணும். ஸோ அது பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஓகே, இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை, அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ நானும் அந்த விஷயத்தை கற்றுன்னு இருக்கேன். எந்த விஷயம்னா இருக்கட்டும், எந்த விஷயம் இருந்தாலும் உங்கள் மைண்ட் வந்து நெகட்டிவாக தோணும், அந்த செகண்டே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிருக்க. ஸோ நானும் வந்து பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணும், பாசிட்டிவாக வந்து நினைக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் கற்றுன்னு இருக்கிறது அதுதான், பாசிட்டிவாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கக்கூடாது, ஹேங்கர் இருக்கக்கூடாது, பேஷன்ஸாக இருக்கணும், அண்ட் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது இருந்தாலே போதும், நம்ம லைஃப்பை வந்து நாங்கள் பாதி ஹாப்பியாக லீட் பண்ண மாதிரியே ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து தான் கைஸ், நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் இந்த இயரில் வந்து நான் கற்றுட்டு இருக்கிறது. ஸோ இந்த இயர்ல வந்து ஹாப்பியாக இருங்க, எந்த விஷயத்துலேயும் வந்துட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணிடாதீங்க. எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலேயும் வந்துட்டு ஒரு வெளிச்சம் வரும், நம்புங்க, கண்டிப்பாக வரும். அண்ட் ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தோணுச்சு நான் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். எனக்கு உங்கள் கூட இதெல்லாம் ஷேர் பண்ணது ஒரு ரொம்ப ஒரு நல்லா இருந்தும், ஹாப்பியாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அண்ட் எல்லோருமே ஹாப்பியாக இருக்கலாம்,
எல்லாம் பாசிட்டிவாக நம்ம எல்லாருக்கும் பாசிட்டிவ் கொண்டு வரலாம். தப்பு பண்ணியிருப்பீங்க, யாருமே தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு கிடையாது. எல்லாருமே இந்த இயரில் வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க, நானும் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். தப்பு பண்ணாத ஒரு மனுஷன் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. எல்லா ஒரு மனுஷருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு மிஸ்டேக்குன்னு இருக்கும். அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு அது நம்ம வந்து ரிப்பீட் பண்ணவே கூடாது, மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணும். இப்போ சக்ஸஸ்ஃபுல் பர்சனே வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு லெவலுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோலாம் அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோலாம் தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பெல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு தான் அவங்க திருந்துவாங்களே. அந்த தப்பு பண்ணாமலே யாராலையும் வந்து எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு ஹாப்பியான லைஃப், பீஸ்ஃபுல்லான லைஃப், அது மட்டும்தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி லைஃப் உங்களுக்கும் கிடைக்கிட்டோ, எல்லாருக்குமே கிடைக்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த இயர் வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு எல்லாருமே ராக்கிங்காக, ஜாலியாக, ஹாப்பினஸோட இந்த கோவிடெல்லாம் முடிஞ்சு நம்புவோம், அது முடியும், அதுவும் நம்புவோம், எல்லாமே நம்புவோம், எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ நம்பிக்கை தான் எல்லாமே. வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஃபேத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ நம்புங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எப்படி போயிருக்கோன்னு தெரியல, நான் ஏதோ பேசியிருப்பேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பட் அதெல்லாம் வந்து நான் என் மனசார உங்களுக்காக நான் பேசியிருக்கிற விஷயங்கள். ஸோ அடுத்த இயரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.